ரெசிபி பார்க்க போறேன்னா நூடுல்ஸ். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்துக்கணும், பெரிய ஆனியன். எனக்கு சின்ன ஆனியன் வேணா, எனக்கு மட்டும் வேணா, நான் சின்ன ஆனியன், பெரிய வெங்காயத்துலயே சின்ன ஆனியன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய ஆனியன் எல்லாத்துக்கும் உங்க ஃபேமிலிக்கும் செய்யணும்னா பெரிய ஆனியன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீசஸா வெட்டிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டு ஸ்டெம் மூணு ஸ்டெம் போடுறேன். அப்புறம் உங்களுக்கு பெரிய வறட்சி இருந்தாலும் வச்சுக்கலாம், நான் வந்து சின்ன வறட்சி வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றணும். நான் வந்து சின்ன ஸ்பூனை எடுத்திருக்கேன், நீங்க பெரிய ஸ்பூனை எடுத்தா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு. உங்களுக்கு வேணுங்களா போட்டுக்கோங்க, நான் வந்து ஒரு கை எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெய்க்குள்ள உள்ள போட்டதெல்லாம் பொரிஞ்சோடனா நம்ம வந்து பொடிய நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயமா கருவேப்பிலை வந்து நான் மூணு ஸ்டெம் எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ள போட்டுக்கணும். அப்புறம் வணக்கிட்டுறணும். இங்க பாருங்க, நான் வந்து நிறைய வணக்கிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் நான் போட்டதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அதை போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, அதெல்லாம் உங்களுக்கு கடுகு, ஆனியன், பெரிய வெங்காயம், எல்லா கருவேப்பிலை எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போட்டு வைக்கிறேன். நீங்க வந்து நூடுல்ஸ் அப்படியே போடுறதுனால போட்டுக்கல, நான் வந்து உடைச்சு போடுறேன். அதே வர கொஞ்சம் பிக்கா போட்டிருக்கேன். மேகி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து போடுறேன். எனக்கு மட்டும் வேணும்னால நான் கொஞ்சம் போடுறேன். ஒரே ஒரு மேகி, அதுவும் நல்லா உடச்சு போட்டீங்கன்னா தான் நல்லா வேகும். இல்லாட்டி நீங்க அப்படியே போட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள நல்லா வேகாது. அப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நீங்க நல்லா வணக்கி விட்டு இருக்கணும். இல்லாட்டி அது நல்லா வராது. அப்புறம் நீங்க ஒரு 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 நிமிஷம் வணக்கி விட்டு விட்டதுன்னா அது கொதி வர வரைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அது நல்லா கொதிச்சு முடிச்சிருச்சு. கொதிச்சு முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது. பார்த்தோம்னா கொஞ்சம் கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கும். இப்ப வந்து நல்லா நம்ம வந்து கெட்டியா போட்டது வந்து நல்லா வந்துருச்சு. நல்லா
புசுபுசுன்னு வந்துச்சு, சாஃப்டா நல்ல சாஃப்டா வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கு கிளறி விட்டுட்டே இருக்கேன். நீ உங்களுக்கு வந்து கிளறி விட்டுருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கு கிளறி விட்டுருந்தாலும் நல்லா இருக்கு, அப்பதான் சாஃப்டா வரும். நான் வந்து எடுத்து பார்த்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு சாஃப்டா வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்துக்கணும். பாருங்க, இதை வந்து கொஞ்சம் தூவி எடுத்துக்கணும். அப்படியே போட்டிங்கன்னா நல்லா வணங்காது, நல்லா இருக்காது, ஒரே சைடில் இருந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கினா அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு நூடுல்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் காலையில் நைட் எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கு. உங்களுக்கு அவசரம்னா 5 மினிட்ஸ்ல செய்யறதுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கோங்க, உப்மா வட சீக்கிரம்னா இந்த நூடுல்ஸ் செஞ்சீங்கன்னா 5 மினிட்ஸ்ல ஈஸி, ஃபேமிலிக்கும் ஈஸியாக சாப்பிட்டு எங்கே போகிறனாலும் போய்க்கலாம். பாய், தேங்க்யூ.